இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு தமிழா ஜஸ்ட் நோ இட். என் பேர் விக்னேஷ். நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் திரும்பவும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மிஸ் ஆகாமல் வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். பார்க்காதீங்க, மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்குனே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் எந்த கம்பெனிலிருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எர்த் எனர்ஜி. இந்த கம்பெனிலிருந்து வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் விட்டுருக்காங்க. இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு மும்பை பேஸ்ட் கம்பெனி தான், இது ஒரு இந்தியன் கம்பெனின்னு சொல்லலாம். இந்த எர்த் எனர்ஜியிலிருந்து ஒன்று இல்லை ரெண்டு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து விட்டுருக்காங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த கம்பெனியில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க, இந்த கம்பெனியில் அந்த பேட்டரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இன் ஹவுஸ்லேயே வந்து பில்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. அதனால் வந்து எந்த ஒரு எக்ஸ்போர்ட்லேருந்து வராமல் ஒரு இன் ஹவுஸ்லேயே பில்ட் பண்ணது, ஒரு மேட் இன் இந்தியா பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எர்த் எனர்ஜிலேருந்து மொத்தமாக ரெண்டு வெஹிக்கிள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கிளைட் எஸ்எக்ஸ் அண்டு ரெண்டாவது வந்து கிளைட் எஸ்எக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற மாடல் தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, ஃபியூச்சர்ஸு, இந்த வெஹிக்கிளோட ப்ரீ புக்கிங்ஸு, இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்த பற்றி வீடியோவில் பார்க்கலாம். இந்த எர்த் எனர்ஜிலிருந்து கிளைட் எஸ்எக்ஸ் மாடல் பற்றி இப்போ பார்க்கலாம். இதில் என்ன பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3.9 kW பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு லித்தியம் அயன் பேட்டரி தான். இந்த எஸ்எக்ஸ் மாடலோட டார்க் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 74 Nm டார்க் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 3.9 kW பேட்டரியை நம்ம ஒரு டைம் ஃபுல் சார்ஜ் போட்டோம்னா எவ்வளோ தூரம் நம்ம டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் டு 150 km வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த கிளைட் எஸ்எக்ஸ் மாடலோட டாப் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் டு 25 km/h வந்து தான் நம்ம டிராவல் பண்ண முடியும். அது வந்து லோ ஸ்பீடு மாடல்னால வந்து 25 km தான் நம்ம வந்து ஸ்பீடு வந்து அச்சீவ் பண்ண முடியும் சொல்லி கம்பெனி அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த கிளைட் எஸ்எக்ஸ் மாடல் வந்து ஒரு லோ ஸ்பீடு மாடல். இந்த வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி எந்த விஷயமும் தேவையில்லை. அதனால வந்து எந்த ஒரு வரி பண்ணாம வந்து இந்த வெஹிக்கிளை வந்து டிராவல் பண்ணி போய்க்கலாம். இந்த கிளைட் எஸ்எக்ஸ் அண்ட் கிளைட் எஸ்எக்ஸ் மாடலோட கம்பாரிசன் பார்க்கலாம். இதுல வந்து யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி வந்து காமன் தான். இதுல வந்து 72 V 52 Ah வந்து பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பேட்டரியை நம்ம 0 to 100 சார்ஜ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஸ்ட் 40 minutes வந்து சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இந்த கிளைட் எஸ்எக்ஸ் பிளஸ் மாடலோட டார்க் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து எஸ்எக்ஸ் மாடலோட கம்பேர் பண்றதோட இது வந்து டார்க் வந்து டபுளா இருக்கு. அதுல வந்து 74 Nm டார்க் தான் இருந்துச்சு. இதுல வந்து அப் டு 140 Nm டார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இன்னும் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5-inch இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல வந்து நம்ம வெஹிக்கிள் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் வந்து மானிட்டரிங் பண்ணிக்கலாம். இதுல எந்த அளவுக்கு பேட்டரி இருக்கு, இதுல இந்த பேட்டரி பர்சன்டேஜுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ண முடியும், இதோட ஸ்பீடு எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லயே நம்ம பாத்துக்கலாம். இந்த கிளைட் எஸ்எக்ஸ் மாடலில் மொத்தமாக ரெண்டு டிரைவிங் மோட் இருக்கு. ஒன்று வந்து எக்கோ மோட் அண்ட் ரெண்டாவது வந்து ரைட் மோட். இந்த எக்கோ மோடில் இதோட ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து அப் டு 135 km வந்து ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவே வந்து ரைட் மோடில் எந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் டு 100 km வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எர்த் எனர்ஜியிலிருந்து சூப்பரான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்டிவ் கால் அண்ட் மெசேஜ் அலர்ட், வெஹிக்கிள் ட்ராக்கிங், 10x10 நேவிகேஷன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இன்பில்டாவே இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எர்த் எனர்ஜியிலிருந்து கிளைட் எஸ்எக்ஸ் அண்ட் எஸ்எக்ஸ் பிளஸ் மாடலில் நீங்கள் வந்து வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ப்ரீ புக்கிங் வந்து ஓப்பனிங் தான் இருக்குது. இது அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து இந்த ப்ரீ புக்கிங் ஓப்பனிங் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரீ புக்கிங் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1000 rupees வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளை புக் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெஹிக்கிளோட அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெஹிக்கிளோட பிரைஸ் டீடைல்ஸ் பத்தி இப்ப பாக்கலாம். கிளைட் எஸ்எக்ஸ் மாடல் வந்து 79,000 வரைக்கும் சொல்றாங்க. இதுவே கிளைட் எஸ்எக்ஸ் பிளஸ் மாடல் வந்து 97,000 வரைக்கும் பிரைஸ் சொல்றாங்க. இந்த ரெண்டு பிரைஸுமே வந்து எக்ஸோர் பிரைஸ் தான். இது மார்க்கெட் வரும்போது பிரைஸ் வந்து லிட்டில் பிட்டா வந்து வேரி ஆகும். இந்த எர்த் எனர்ஜி வந்து அவங்க பேட்டரி வந்து அவங்களே வந்து இன்னோஸ்ல பில்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டரிக்கு வந்து IP67 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பேட்டரியை 1 meter இருக்கக்கூடிய வாட்டர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சா அப் டு 30 minutes வரைக்கும் வந்து
வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். எந்த ஒரு மழை காலத்தில் எந்த ஒரு தண்ணி தேங்கி இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த பைக்கை ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அப் டு வந்து 1 மீட்டர் டெப்த்தில் வந்து நம்ம 30 மினிட்ஸ் வரைக்கும் இந்த பேட்டரி வச்சிருந்தாலும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் வந்து அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்லேயே வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எத்தனர்ஜியிலிருந்து இன்னும் மொத்தமா 7 புரோட்டோடைப் மாடல் வந்து கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இந்த SX அண்ட் SX பிளக்ஸ் மாடல் வந்து ஸ்கூட்டி மாடல், இதுவே வந்து பைக் மாடலும் வந்து வரப்போறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்னும் புரோட்டோடைப் மாடல் தான் இருக்கு, இன்னும் மாடல் வந்து இன்னும் ஃபுல்லா ரெடி ஆகல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்தோடனே இன்னும் வந்து காம்படிஷன் வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துக்கு நம்புறேன். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் திரும்பவும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மிஸ் ஆகாமல் வரும். திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் பாய் ஃப்ரம் தமிழாஜிஸ் நோய்.